ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வேலுச்சேரி ஜங்ஷனோட இரண்டாவது பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா வந்து இனாக்ரேஷன் பண்ணியிருக்காரு. இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா வேலுச்சேரி பைபாஸ் ரோட்லேருந்து வேலுச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. இது பார்த்தீங்கன்னா சோழிங்கல்லூர், தொலைப்பாக்கம், பள்ளிக்கரணை அண்டு தாம்பரம் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த பிரிட்ஜோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 78 crore சொல்லப்படுது. அண்ட் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 700 meters தான். இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிட்ஜ் கிராஸ் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா தரமணி ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் வேலச்சேரி பைபாஸ் போகுது. அது அந்த பிரிட்ஜோட லென்த் பார்த்தீங்கன்னா 1.2 kilometers அண்ட் அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15 meters ஃப்ரம் கிரவுண்ட். கத்திப்பாரா பிரிட்ஜுக்கு அடுத்து சென்னையிலேயே ரொம்ப ஹைட்டான பிரிட்ஜ்னால் அது இதுவாக தான் இருக்கும். 2016ல் ஆரம்பித்த இந்த ப்ராஜெக்ட் லேண்ட் அக்வசேஷன் டிலேனால ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. வேலச்சேரி தாம்பரம் மெயின் ரோட் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ரோட் ஆயிடுச்சு. இந்த வேலச்சேரி ஜங்ஷனை தாண்டினா ஆல்மோஸ்ட் பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 மினிட்ஸ் ஆகிடும். இப்போ இந்த பிரிட்ஜ் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ இந்த ஜங்ஷனை பார்த்தீங்கன்னா ஈஸியாக லெஸ் தென் 2 மினிட்ஸில் கிராஸ் பண்ண முடியும். அடுத்த மெயின் டிராஃபிக்கான ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பள்ளிக்கரணை மட்டும்தான் இருக்கும்.